குடும்பத்தில் அவர் பிறந்தவர். அவர் படித்தது ரபனிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜெருசலேம்ல. தி ரெஸ்பெக்டான கமலியேல் அவருடைய சந்நிதியில் அவர் படித்தார். படித்து முடித்த பிறகு ஜெருசலேம்ல ஒவ்வொரு கிறிஸ்துவங்களுக்கு துன்பப்படுத்திக் கொண்டிருந்தார். ஆக்ட் 8 சாப்டர் 3rd வெர்ஸ். பட் சவுல் began to destroy the church, going from house to house. He dragged off men and women and put them in prison. அப்போஸ்தலர் 8 அதிகாரம் 3 வசனம். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாலாக்கி கொண்டிருந்தான். தமஸ்கு போற ஆரம்பித்த பயணம். தமஸ்கு குறித்து பார்ப்போம். இந்த ஓல்டஸ்ட் சிட்டி இன் தி வேர்ல்ட். ஆபிரஹாமுக்கு வேலைக்காரனா இருந்த எலியாசர் இருந்த அந்த பட்டணம். அந்த பட்டணத்துல ஒவ்வொரு கிறிஸ்துவங்களை அழைக்க தான் அவர் கிளம்புறார். என்ன ஆச்சா பார்ப்போமா. அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 1 வசனம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தார் ஆகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்காவில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்காவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று
தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஒரு மனுஷனுடைய லைஃப் மாறணும்னு சொன்னான், தேவனுடைய சத்தம் அவன் கேட்கப்படணும். தேவனுடைய வார்த்தை தான் அந்த சத்தம். அந்த சவுல் வந்து அது அவருடைய நோக்கம் என்னவா போய்கொண்டிருக்கிற நோக்கம் ஒவ்வொரு கிறிஸ்துவங்களை கட்டி எருசலேமுக்கு இழுத்துன்னு வரணும்னு சொல்லி. ஆனா தேவனுக்கு தெரியும், சவுலே சவுலே ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீ யோசித்து பாருங்க, ஒருவேளை நீ தேவனை விசுவாசிக்கும் போது அவருக்காக நீ நிற்கும் போது உனக்கு துன்பங்கள் வருதா? அவங்க உன்னை துன்பப்படுத்தலைங்க, இயேசுவை தான் துன்பப்படுத்துறாங்க. ஏன்னா அவர் கண்காணிப்போடு இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். முள்ளில் உதிக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். மாற்றங்களில் முதல் கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கிறீங்க? உன்னில் மாற்றங்கள் வருகிறதா? பாவத்தை விட்டு, தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்களை விட்டு நீ அவர் பக்கமா திரும்பும் போது நீ கேள்வி கேட்கிற என்ன கேள்வி தெரியுங்களா? எனக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரே? எனக்கு என்ன வருமா? இந்த மாதிரி வருமா? இப்படியெல்லாம் இல்லைங்க, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நம்மள வரணுங்க. அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ. ஆண்டவர் சொல்றார், நீ இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து அவர் சொல்லுகிற இடத்துக்கு நீ போ. நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். நீ செய்ய வேண்டியது அங்க சொல்லப்படும். தேவன் ஆயத்தம் பண்ணிருப்பார். முதலாவது உன் சித்தம் என்ன ஆண்டவரே? நீ கேட்கும் போது நீ எங்க போனோம், என்ன செய்யணும், எல்லாமே தேவன் சித்தமாய் நடக்கும். Dear friends, அந்த சவுலுடைய லைஃப்ல த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எல்லாரும் துன்பப்படுத்தி கொண்டிருந்தார். த செகண்ட் பார்ட், அவர் அறிந்தார், மனம் மாறினது. மூன்றாவது பார்ட், இந்த நியூ டெஸ்ட்மெண்ட் பைபிளிலே அதிகமாக எழுதின ஒரு நபர் தான், அவர் தாங்க பவுல். தேவன் மாற்றும் போது தேவனுக்காக பயன்படுகிறோம். ஒருவேளை இந்த காலை வேளையில தேவனுக்காக நீ நிற்கும் போது உனக்காக அவர் நிற்பார். மாற்றங்கள் தாங்க ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி என்னோட இணைந்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என்னோட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். சவுலா இருந்த பவுலை மாற்றினீங்களப்பா. இதோ நாங்கள் பாவிகளா இருக்கிற எங்களை பரிசுத்தவான்களாய் மாற்றுங்க. மாற்றங்கள் உருவாகும் போது தேவனே உன்னுடைய சித்தத்தை அறிகிற அறிவு தாரும். உன்னுடைய சித்தமாய் நாங்கள் செயல்பட, உன்னுடைய சித்தத்தையே நாங்கள் செய்ய எங்களை ஆளுகை செய்யும்படி இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய லைஃப்லையும் உன்னுடைய வெளிச்சம் வீசட்டும். துன்பப்பட்டு கொண்டு இருந்தால் அந்த துன்பம் நீங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். நான் வரேன், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.